இதோ இனியஸ் கலாட்டாசன் இன்றைய தேடல். ஸ்டார்ட் மியூசிக். வணக்கம் பிள்ளைங்களா, எல்லாம் என்ன அந்த திருக்குறள் பாடத்தை படிச்சிங்களா ஒழுங்கா? சரி, இப்போ அதில் வந்து கேள்வி கேட்க போறா, ரெடியா? ஐயோ, ஒண்ணுமே படிக்கலையே, என்ன பண்ணிட்டு? எல்லாரும் பிளான் பண்ணி எப்படி அடுத்த கிளாஸ்ல என்ன எதுக்கு பயிலணும்? கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹாஸ்னிக்கு தான். ஓகே, எந்திரிக்க வேணாம், உட்காந்தே பதில் சொல்லுங்க. திருவள்ளுவரின் இயற்பெயர் என்ன ஹாஸ்னி? திருவள்ளுவரின் இயற்பெயர் என்னவென்று உறுதியாக தெரியவில்லை, ஆனால் அவரை தெய்வ புலவர், நாயனார் என்று பல பேரில் அழைப்பார்கள். மிக நன்று ஹாஸ்னி. ஏன் ஏன் இல்ல இரும்பிட்டே இருக்க, தண்ணியாவது குடிக்கலாம்ல? அடுத்த கேள்வி பிரவர்த்தனி உனக்கு தான். திருக்குறளின் வேறு பெயர்கள் என்ன? உலகமா, கிளாஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுமா, நீ வெளியில போய் இருமிட்டு வா போ. தீத்தல் கேள்வி கேட்டு முழுத்தேல் கப்பலாம் நான் வாழணும். எப்படியோ இனிமே இனிமே பிளான் பண்ண பண்ணி வெளியில் வந்தோ, இதெல்லாம் நான் பீரியட் வந்த உடனேலாம் நம்ம கிளாத்துள்ளேயே போகணும். என்ன பழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அப்பாலாம் இன்னத்துக்கு கொச்சிட்டுலாம் கேட்டு முழுத்திட்டே இருப்பாங்க, நம்ம எப்படியோ தப்பி தீத்தோம். வாமா வாமா, கரெக்டா ஒன் டர்ன் அப்ப வந்துட்டியம்மா. நேத்து நடந்த அதிகாரத்துல இருந்து ஒரு குரல் சொல்லு நீலா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்ப இங்கிலீஷ் பீரியட் போலப்பா. ஆமாப்பா, நீ படிச்சியாப்பா வீட்டில்? ஆனா படிச்சிட்டேன். எப்படியா இருந்தாலும் மேம் வந்த உடனே ரீடிங் ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா கேக்க போறாங்க. நான் தினமும் பண்ணிடுறேன் ரீடிங் ப்ராக்டிஸ் எல்லாம். புளிசாதம் ரொம்ப பிடிக்கும் என்னமா எல்லாம் வீட்ல ரீடிங் பிராக்டீஸ் பண்றீங்களா? ஆ, தினமும் பண்றோம் மேம். நீ கேர்ள், நீ நம்ம சொன்ன மாதிரி மேம் பாரு, கரெக்ட்டா ரீடிங் பிராக்டீஸ் தான் கேக்குறாங்க. நம்ம படிச்சது இது ஒரு வகையில நல்லா போச்சு கேர்ள். நீங்க எல்லாம் எப்படி பிராக்டீஸ் பண்ணிருக்கீங்க, செக் பண்ணிரலாமா? பண்ணிரலாம் மேம். டியூ ரீடிங் பிராக்டீஸ் எல்லாம் இங்கிலீஷ் புக்ல தான் பண்ணிருப்பீங்க. இப்போ ஈவிஎஸ் புக் எடுங்க. ஐயோ, இங்கிலீஷ் புக்குன்னு நினச்சா ஈவிஎஸ் புக் எடுக்க சொல்கிறாங்களே மேம். எந்த பேஜ் மேம் எடுக்கணும்? தேர்ட் லெசன் எடுங்க, ஈவிஎஸ் தேர்ட் லெசன். தேர்ட் லெசன் எல்லாம் ஒரு பேராகிராஃபாக படிங்க. ஹாஸ்டல் நீ ஸ்டார்ட் பண்ண. ஓகே மேம். 1, 2, 3 அப்பாலாம் ஏ, எனக்கு லெனியிலன்னு லைன்லாம் உனக்கெல்லாம் நிறைய லைன்னு. ஏய் சரி சரி கேர்ள், நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறேன். செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், ஹேண்ட் பிக்கிங், வினோவிங், சீவிங், செடிமெண்டேஷன், டீகேண்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் ஆர் சம் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் தேர் மிக்சர்ஸ். மேம் ஃபஸ்ட்டு பேராகிராஃபை படித்து முடிச்சிட்டேன் மேம். ஹஸ்க் அண்ட் ஸ்டோன்ஸ் குட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் கிரெயின் பை ஹேண்ட் பிக்கிங். படிச்சுட்ட மேம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் 2 லைன்ஸ் தான் இருக்கு, அதையும் சேர்த்து படிச்சிரு. ஆ ஓகே மேம்.
என்ன கொடுமை சார். ஐயோ, லென்னி லைன்னு தாலியா இல்லனே அது பிரவர்த்தனைக்கு போயிட்டே. அடுத்த பேல கிளாஸ் ரொம்ப பெல்தா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்ன வேணா நடக்க சொன்னா சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வரண வேணும் உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்க சொன்னா சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வரண வேணும் காத்திருங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரெகுலராக நாங்கள் எங்களோட கலாட்டாஸையும் ரீல்ஸையும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதையும் நீங்கள் போயிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட இன்ஸ்டா ஐடி, இதுதான் எங்களோட ஃபேஸ்புக் ஐடி.